ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மூலமாக எப்படி டெய்லியுமே வந்து 2000 ரூபா வரைக்குமே ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் அப்படிங்கிறது. இதுக்குண்டான இமேஜ் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யார் வேணாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இருக்கும், பட் பார்ட் டைம் ஜாபாக இருந்தாலும் உங்களுக்கு அப் டு 2000 வரைக்குமே பர் டேக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ முக்கியமாக நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அதிகமான நேரம் வந்து கிடைக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த ஜாபெல்லாம் வந்து எடுத்து பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீக்லி பேமெண்ட் இருக்கும், அதே மாதிரி மந்த்லி பேமெண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பேமெண்ட் சைக்கிள் வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கை பண்ணுறக்கு உங்கள்கிட்ட மெயினாக மொபைல் ஃபோன் வந்து இருக்கணும், அல்லது லேப்டாப் அல்லது சிஸ்டம் இருக்கணும். அப்புறம் முக்கியமாக இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். ஏன்னா வீட்டிலேருந்து தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதனால் உங்கள்கிட்ட இன்டர்நெட் கனெக்ஷன் அப்புறம் டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் எப்படி வித்ட்ரா எடுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இது போன்ற நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் தமிழா வெப்சைட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட்டா அண்ட் ஜாப்ஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான டேட்டா அண்ட் ஜாப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய விதமான டேட்டா அண்ட் ஜாப் பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏன் நம்ம டேட்டா அண்ட் ஜாப் வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து தேவையில்லை. ஈஸியாக வந்துட்டு இதில் வீக்லி அல்லது டெய்லி பேமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு வீக்லி அல்லது மந்த்லி பேமெண்ட் வந்து கிடைக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் யார் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கலாம், பார்ட் டைம் ஜாப் தேடி இருக்கலாம். இந்த மாதிரி யாராக இருந்தாலும் இதில் வந்துட்டு ஜாப் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. அப்புறம் முக்கியமாக இவங்க எக்காரணத்தை கொண்டுமே வந்து நம்மகிட்ட பேமெண்ட்டே வந்து கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வெப்சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிளான் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரீமியம் பிளானுமே வந்து இவங்க சேல் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து டைரெக்டாக நம்மளுக்கே வந்து வர மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் எந்த ஒரு பிளான்ஸையும் வந்து நம்ம இவங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ முக்கியமாக இவங்ககிட்ட ஏன் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நிறைய விதமான ஒர்க்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது. ஏன்னா 24 வகையான டேட்டா அண்ட் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்து ஒர்க் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஏஜ் லிமிட் இல்லை, ட்ரைனிங் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய விதமான ஃபியூச்சர்ஸும் வந்து இருக்குது. எப்போ வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், வீக்லி பேமெண்ட் எடுத்துக்கலாம், எந்த ஒரு பேமெண்ட் மெத்தேடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாகவே ஆன்லைன்லேயே வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம், நம்மளோட டைம்லேயே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜாப்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸ் அப்படிங்கிறது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் 2000 பர் டே வரைக்குமே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ஜாப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைடில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நேமு, ஐடி, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா விதமான டேட்டா, அதுக்குண்டான ஏன்சர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம், இமெயில், ஐடி இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் அந்த டேட்டா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இமேஜில் நேம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் என்ன நேம் இருக்கோ அப்படியே வந்துட்டு ரைட் சைடில் நேம் அப்படிங்கிற பாக்ஸு பக்கத்தில் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இதுக்குண்டான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்துட்டு கீழே அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப் பற்றியே ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஒர்க்கர்ஸ் வந்து ஆன்லைனில் தேவைப்படுறாங்களாமா, அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக வந்துட்டு 17 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எப்படி இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செக் யுவர் ரைட்டிங் ஸ்பீட் இயர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் நீங்கள் தாராளமாக இந்த WPM வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லேயே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஏர்ன் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% லெஜிட்டான ஜாப்ஸாக இருக்கும். ஒவ்வொரு ஃபார்முக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட் வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 85 ஒரு 100 வேர்ட்ஸ் வரைக்கும் தான் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து இருக்கும். அதை ஃபில் பண்ணோம் அப்படின்னாவே போதும், இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்.
அப்புறம் இவங்க நம்மளுக்கு தேவையான அந்த ஒர்க் பண்ணக்கூடிய தேவையான எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸ் அப்புறம் வெப்சைட்டோட லாகின்ஸ் டுட்டோரியல்ஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மட்டுமே போதும், ஈஸியாக அதில் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் இவங்ககிட்ட நீங்கள் பே அவுட் எடுக்கும்போது ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா பேமெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 4 டைம், அதாவது வீக்லி பேமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 டைம் வந்து நீங்கள் மட்டும்தான் பேமெண்ட் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு 2000 ரூபா ஏர்ன் பண்ணிட்டீங்க, அதை வந்து இன்றைக்கே பேமெண்ட் போட்டுவிட்டீங்க, அதே மாதிரி நாளைக்கு ஒரு 2000 ரூபா ஏர்ன் பண்ணி அதையும் வந்து பேமெண்ட் போடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 4 நாள் மட்டும்தான் பேமெண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாமே வந்து ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஏர்ன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டோட்டலாக வந்து பல்கான அமௌண்ட் வந்து பே அவுட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு பண்ணிடுங்க. 4வது வாரத்துக்கு மட்டும் நீங்கள் அந்த மந்தோட எண்டு இருக்கும் பார்த்தீங்களா, 30, 31, 28 அந்த டேட்டை வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து பே அவுட் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் அந்த மந்த் ஏர்ன் பண்ண ஃபுல் அமௌண்ட் வந்து கிடச்சிரும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்புறம் ஆஃப்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி ஜாப் ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப்ஸ் வந்து இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஜாபே வந்து சூஸ் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாக எந்த ஒரு இதுவுமே வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஆஃப்லைனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான மெட்டீரியல்ஸ் வந்து உங்கள் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதில் ஒர்க் பண்ணுறது வந்து ஈஸி தான், ஒரு பேனா மட்டும் இருந்தால் போதும் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். பட் இருந்தாலும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னாலும் கூட அங்கேயும் கூட நீங்கள் கொண்டு போய் வச்சு உங்களோட ஃபோனை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஆஃப்லைனில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்லாம் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அதனால் மேக்ஸிமம் ஆன்லைன் ஜாப்ஸே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அதுலேயே வந்து பாருங்கள். அப்புறம் முக்கியமாக இதில் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். 100% இல்லை அப்படின்னாலும் கூட 98% கண்டிப்பாக வந்து இருக்கணும். அது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ரீஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில்லிங் ஜாப் வந்துட்டு நிறைய விதமான கம்பெனிஸ்கிட்ட இருந்து அவங்க எடுப்பாங்க. இவங்க எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மூலமாக இவங்களுக்கு ஒரு கமிஷன் போகும், நம்மளும் வந்து ஈஸியாக வந்துட்டு ஒர்க் எடுத்து பண்ண முடியும். ஏன்னா நம்மளை நம்பி டைரெக்டாக எந்த ஒரு கம்பெனியுமே வந்து ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இன்டர்மீடியட்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்கள தான் ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ இவங்க நிறையா பக்கம் மென்ஷன் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா எப்பவுமே வந்து பேமெண்ட்டை வந்து இவங்க யாருக்கிட்டையுமே கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பேமெண்ட் கேட்டாலும் பே பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும், அதை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதை வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதையும் ப்ரொவைட் பண்ணிடுங்க. அடுத்து பின்கோட், அப்புறம் என்ன குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன படிச்சுட்ருக்கீங்க அல்லது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அதை வந்து கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஜெண்டர் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஆக்குபேஷன் கேட்டிருப்பாங்க, அதையும் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய விதமான ப்ராசஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க, அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து ஜாப் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்லேருந்து அந்த ஜாபையாவது எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்துட்டு உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட்லிஸ்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மெயில் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய யூஸ் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய ஜாப் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னாவே போதும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஜாபாக இருக்கும், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து இருக்காது. ஸோ இந்த ஜாபுக்கு எல்லாருமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.